ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முஜி பேசுகிறேன். இது நம்ம எம்எஸ்எம் சேனல். நீங்கள் வரதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரது அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜான்சி ராணி, குயின் ஆஃப் ஜான்சி, மணிகர்ணிகா, அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, 17ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசோட ஆட்சிக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சியை பிடிச்சாங்க. சரிங்களா, ஐ மீன் பிரிட்டிஷோட ஆதிக்கம் வந்து இந்தியா மேலே அதிகமாச்சு. அவங்க தொழில்நுட்பமாக, அவங்க தொழில் வர்க்கத்தின் மூலமாக வந்து நம்ம ஆட்சியை வந்து அவங்க வந்து கைப்பற்றிக்கிட்டாங்க. 1757 1764 நடந்த பிளாசி மற்றும் பத்தாத் போர் வெற்றிக்கு அப்புறம் ஆட்சியை பிடித்தது பிரிட்டிஷ். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா, எல்லாம் நான் தான், எல்லாம் நாங்கள் தான். ஏன்னா அவங்க ஒரு பணக்கார தகுதியில் இருந்தாங்க, பணத்தோடு இருந்தாங்க. அதனால் வந்து நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் ஏழைகளாக இருக்கப்போய் அவங்கக்கிட்ட ஒரு அடிமையாகி அடிமையாகி கடைசி ஆட்சி அவங்கக்கிட்டே கொடுத்துட்டாங்க. அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, நம்மகிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். சரிங்களா, முத இண்டிபெண்டன்ட் வார், அதாவது ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வாருங்கிறத த ரிவால்ட், 1857 நடந்த த ரிவால்ட், மே 10 1857 நடந்த த ரிவால்ட்டுங்கிற அந்த போர் தான் முதல் இண்டிபெண்டன்ட் போராக நடந்துச்சு. பிரிட்டிஷ் வந்து அவங்க வந்து ஆட்சியை பிடிச்ச உடனே அவங்க வந்து ஒரு சட்டத்தை வரப்போட்டாங்க. இந்தியாவில் வந்து என்ன சொல்ல, வாரிசுதாரிகள், அதாவது பெற்ற மகன் வந்து ஆட்சியில் இருக்கலாம், அதாவது அரசருக்கு மகன் பிறக்கலாம், அந்த அரசர் இருந்ததுக்கப்புறம் மகன் ஆட்சியை பிடிக்கலாம். ஆனால் தத்து பிள்ளை வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து இந்த சட்டத்தை போட்டுச்சு. இந்த சட்டத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, அதனால் அவங்களை எதிர்த்து போரிடவும் செஞ்சாங்க. சரி, இப்போ நம்ம வந்து மணிகர்ணிகாவை பற்றி பார்ப்போம். சரிங்களா, இவங்க மணிகர்ணிகா பிறந்தது வந்து நவம்பர் 19 1828 மொரோபாண்ட் தாம்பி பாகீரதி சப்ரே ஆகிய தம்பதிக்கு பிறந்தவங்க தான், பிறந்த ஒரு மராட்டிய குழந்தை தான் இந்த மணிகர்ணிகா, த குயின் ஆஃப் ஜான்சி. இவங்க இவங்களுக்கு மணிகர்ணிகா என்ற பெயரும் சூட்டுக்கிறாங்க. அவங்க இவங்களை வந்து செல்லமா மனு அப்படின்னு கூட கூப்பிட்டுக்கிறாங்க. மனு அவங்களுக்கு வந்து 4 இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு போர் வீராங்கனையாக, அதாவது ஒரு போருக்கு தகுதியானவளாக, அதாவது ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக அவங்கள வந்து வளர்க்குறாங்க. அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய தந்தை வந்து ஒரு இதில் வந்து நீதிபதி, அதாவது நீதிபதி மாதிரி ஒரு அரசரோட இதில் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்ல, ஒரு வக்கீல் மாதிரி அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிருக்காரு. சரிங்களா, இவங்களை வந்து இவங்க மணிகர்ணிகா அவங்கள வந்து மனுன்னு செல்லமாக கூப்பிடுவாங்கன்னா, ஜப்லி, ஜப்லினா விளையாட்டுக்கார பொண்ணு அப்படின்னு அர்த்தமா, அப்படியும் கூப்பிட்டுக்கிடுவாங்களாம், அப்படி செல்லமாக கூப்பிடுவாங்களாம். 1842 இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. கந்தாகர ராவ் அப்படிங்கிற ஜான்சியுடைய ராஜா கூட. சரிங்களா, இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் வந்து ராமோதர் ராவ்னு வைக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து 4 இறந்துடுது. 1853 இவர்களுடைய கணவன், அதாவது கங்காதர் ராவுக்கு வந்து உடல்நலம் ரொம்ப மோசமாயிருது. உடனே அவங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு வந்து ராமோதர் ராவ்னு பெயர் சூட்டுறாங்க. சரிங்களா, பெயர் சூட்டி வளர்த்து வராங்க. அவங்களோட கணவன் அதாவது கங்காதர் ராவ், குயின், என்னது, ராஜா ஆஃப் குயின் ஜான்சி, ஜான்சியோடைய ராஜா இறந்ததுக்கப்புறம் அவங்க அந்த டைமில் தான், அவங்க இறந்து அதுக்கப்புறம் உள்ள டைமில் தான் பிரிட்டிஷ் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போ தான் இந்த சட்டத்தையும் போடுறாங்க, அதாவது வாரிசு ஆட்சி என்பது இருக்கக்கூடாது. பிரிட்டிஷ் வந்து இந்த தத்து பிள்ளைகள் மேலே ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. இந்த மாதிரி தத்து பிள்ளைன்னு ஆட்சி செய்யக்கூடாது, இந்த மாதிரி டைத்தில் அவங்க அந்த சட்டத்தை போடுறாங்க.
நமக்கு நம்ம ஜான்சி ராணியும் தத்துப்பிள்ளையை தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா தத்துப்பிள்ளைகள் எல்லாருமே கொன்றுணும், யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஜான்சி ராணி அதாவது அவங்கள பொறுத்தவரையா அவங்க அவங்க கையில் இப்போ ரெண்டு பொறுப்பு இருக்குது. ஒன்று வந்து தன்னோட மகன் தத்துப்பிள்ளையை காப்பாற்றணும், இன்னொன்று வந்து தன்னோட நாட்டையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ரெண்டு பொறுப்பு ரெண்டு பொறுப்பையும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து போரில் இறங்குறாங்க. இல்லை இவங்களை எதிர்த்து போரிட்டாங்க, இதெல்லாம் சரியாகும், சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குயின் ஆஃப் ஜான்சி ஜான்சி ராணி வந்து எதிர்த்து போராடுறாங்க, சரிங்களா? ஆனால் பிரிட்டிஷோட ஆட்சி பிரிட்டிஷோட அந்த கவர்னர் என்ன சொல்லிட்டாருனா, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ராணி அதாவது ஜான்சி ராணி எங்கே பார்த்தாலும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஜான்சி ராணி வந்து இதில் வந்து ஆம்பளை ட்ரெஸ்ஸில் இருக்காங்க இந்த போரில், அதாவது அவங்களுக்கு தெரியும் நம்மளை எப்படினாலும் கொள்ள சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வந்து ஆம்பளை ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. இருந்த அதாவது பிரிட்டிஷை பொறுத்தவரை பிரிட்டிஷ் காஸ்ட்லேயும் சரி ஆயுதத்துலேயும் சரி போர் போர் படைகள்லேயும் சரி எல்லாத்துலேயுமே தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அதனால தான் நம்ம இந்தியா வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப பணிய வேண்டியதாக இருந்துச்சு. அவங்க வந்து அதனால் நம்ம ஜான்சி ராணி வந்து ரொம்ப பெருசாக பாதிக்கப்பட்டாங்க. அவங்களோட வந்து போர்கிட்ட அதாவது இவங்கக்கிட்ட வாள் தான் இருந்துச்சு, கன்று கூட அந்த அளவில், ஆனால் அவங்க வந்து எல்லாத்துலேயுமே திறனாக இருந்தாங்க, எல்லாத்துலேயுமே அட்வான்ஸாக இருந்தாங்க. அதனால் இவங்களால பெருசாக அவங்கள எதிர்த்து போராட முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஜான்சி ராணி, அதுக்கப்புறமும் அவங்க போர் செய்யவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களே முடிவெடுத்துக்கிட்டாங்க, நம்ம செத்தாலும் ஆங்கிலம் கையில் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிராமணனோட ஆசிரமத்துக்கு போய் அங்கேயே தங்கி கடைசி வரை அங்கேயே வாழ்ந்து அங்கேயே உயிரை விட்டுட்டாங்க. இதுதான் ஜான்சியோட வரலாறு. இவர்களோட வீரத்தை பாராட்டி ரெண்டு காலேஜ் வந்து நம்ம இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இந்திய கவர்மெண்ட் ஓப்பன் செஞ்சுருக்கோம். வந்து திருவண்ணாமலையில் அவங்கள பேரில் மணிக்கர்ணிக்கா இந்த குயின் ஆஃப் ஜான்சி அந்த பேர்லேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஜான்சியிலே அதாவது ஜான்சி அந்த ஊர்லேயே இவங்களோட பேரில் ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்கு இவர்களோட வீரத்தை பாராட்டி. நீங்கள்லாம் கமெண்ட்லாம் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யார் யாருக்கு ஜான்சி ராணி பிடிக்கும் பிடிக்காதுன்னு. அவ்வளோதான் இதோட இந்த வீடியோடது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.